அப்படி தாவினாலும் சரி இருந்தாலும் சரி போ என் கண்டி சொல்ற பாருங்க சொல்லு அவன அடிச்சு வீட்டுல போறீங்க எங்க ஊர்ல சத்தியமான அமாவாசையா கும்பிடுறது கிடையாது. ஓ அமாவாசையா கும்பிடுறது கிடையாது, தேவசம் மட்டும் தான் கும்பிடுறது. நடக்கிட்டு மகாராஜா அடிச்சவங்க
பாட்டு கிளம்புது தம்பி.
மந்திரி மந்திரி ரூபம் என்னை கண்ட பாத்திரத்தில் சும்மா நடுவே எப்படி நடுகுது நடுகுது சாத்தியமா நீ நாலு வாட்டி சொல்லி இந்த அரியா பிள்ளைகளையும் புரிய வைக்கிறேன் சொல்லக்கூடிய யானை படைகள் என்று சொல்லக்கூடிய அப்படி நான் அறிகின்றால் என்றால் யானை படையலும் குதிரை படையலும் என்றால் மகாராஜா உங்கள் தந்தை பெருமனதேவன் சி எப்படி பெருமதேவன் என்ன தேவன் பெருமதேவன் ஐயோ நீ உங்கள் தந்தை அப்பா பெருமதேவன் அப்பா அருமறி கட்டளை அப்பா இருக்காரா இந்த சிம்மா போகலுக்கிற என்னடா போகலுக்கிறேன் தந்தையே Yeah, the back.
ஆனால் தந்தையே என்னை அழைத்த தந்தையே விசாரம் Come on, come on.
ஒரு தூண்டின் போல் எப்படி மீன் மாட்டி துடிக்கின்றதோ தன்மை போல் அவனை அதாயுதம் செய்ய வேண்டும். அல்லது தன்மணி தச்சகா உங்களுக்கு ஏதாயும் தெரிந்திருந்தால் இந்த அடியன் தச்சனிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டும்
வேண்டும், பார்க்க வேண்டும். உனக்கு அடிபணிவார்கள், அது மட்டும் கிடையாது. அந்தரம், பாதாளம், பூமி, பூமி என்று சொல்லக்கூடிய ஈரேழு லோகங்களும் உனக்கே சொந்தம். அந்த அபிதந்து புதாம்பாளை நீ பெண்ணாக பெற்றெடுக்க வேண்டும். அப்படியே செய்கின்றான் தந்தையே. அந்த ஆண்டு பயிரும் உனக்கு மருகனாகி விடுவான். நீ சொல்வதைதான் அவனுக்கு கேட்டிருப்பான். தக்க யோசனை சொன்னீர் தந்தையே. நீங்கள் தெரிவித்தவாமே, நான் அந்த உமா பார்வதியை தவம் செய்து மகளாக பெற்றிருக்கிறேன். நீங்கள் சென்று வாருங்கள். வெற்றிகரமாக சென்று வா. அப்படியே செல்கின்ற தந்தையே. தந்தையே தாங்கவில்லை. சத்தியம் செய்து விட்டேன். என்ன தப்ப நினைக்க கூடாது. அந்த பன்னகாதிகளை திருமணம் செய்து சுத்தமா 49 பம்பளை அப்படி இருக்க 49 பெண்களை பெற்றேன். எல்லாத்துக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். காசிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். அதிலே அதிதி திதி அதிதி அந்த அதிதிக்கும் திதிக்கும் இந்த ஓரிரு சல்வை என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் ஆறறிவு. இந்த மாடு ஆடு பன்றி என்று இருக்கின்றது. என்ன பன்றிக்கெல்லாம் ஜாய் என்ன கைவாடு என்ன போட கம்மியா. அப்படி இருக்க அந்த அதிதி திதி என்று இருக்கின்றாலே ஒரு செல் உயிரினும் அந்த பூச்சி புழு மரம் செடி கொடி அனைத்தும் பிறந்தன. இந்த 49 இந்த உலகமே அதனால்தான் உறுப்பினம் ஆகிவிட்டு ராஜிவருக்கு கொடுத்தேனே. அதில் 2 பெண்கள் அதிதி திதி. இந்த 49 பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தேனே. ஆனா ஒரு சுகமும் இல்லடா.
எது எதுவும் காமிக்க மாட்டேன். என் தந்தை நல்ல யோசனையை செய்திருக்கின்றார். அந்த உமா பார்வதி தவம் செய்து மகளாக பெற்றிருக்க. ஆமா, அப்படி இருக்க என் மகள் என் மனைவி அழைத்து ஒரு சில உரையாடலை வேண்டும். நான் அழைத்தேன் என்று அதை சீக்கிரமாக பரவாயில்லை. ஏங்க மெண்டுதுன்றாங்க உங்களை சத்தியமா? சத்திய பெருமை தனது மனைவி தன்னுங்காது போல் அழைக்க தன்னுங்காது போல் கதை தொடரும்.
அப்படியே பர்தா போதும் அப்படியே மலை வச்சு கணக்கில் படுத்துக்கணும்.
பாண்டியா என் மனைவி என்ன பண்றது முடியல முன்னாடியே பாத்தியாரா
என் தந்தை ஏகப்பட்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உன்னிடம் சொன்னால் ஏதோ உனக்கு பேதளித்து விடும் என்று யோசிக்கிறேன். Yeah.
பெண் 41 பெண்களை பெற்றுவிட்டேன். இது 10 இன்னொரு பெண் பெண் என்றால் நம்ம மீது என்ன வஞ்சனை நம்ம அப்பா வச்சிருக்காரு தெரியுமாண்ணா? சத்துரு ஆனாலும் நம்மை கண்டால் சத்தங்க ஆ
அரே மந்திரிமார்களே, உமா பார்வதி, இது அரியதாக தவத்தை செய்து நாம பெற்றெடுத்து விட்டோம். நான் செய்யக்கூடிய தவத்தை மெச்சி சிறுகுழந்த வடிவாக எனக்கு மகளாக பிறக்க வேண்டும். Thank you.
அன்னவருக்கு குமாரச்சூடாவில் இருக்கக்கூடிய தர்ச்சகன் என்னை மகளாக பிறக்க முடியாத அபார மகன் தம செய்கிறார். எப்போதான வந்தாலும் அப்பதான்
Thank you.
உட்கார தம்பி. தம்பி ஏ தம்பி போறான் போறான் சாமி.